இந்து புராணங்களில் கூறியுள்ளபடி இந்த 8 பேர் மட்டும் சாகாவரம் பெற்றவர்கள். இந்து மதம் பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் கொண்டது. சாகாவரம் என்பது இன்று வரை உலகில் அனைவரும் ஆச்சரியப்படும் ஒன்று. எதிர்காலத்தும் இதற்கான தேடுதலும் ஆராய்ச்சிகளும் குறையப்போவது இல்லை. ஆனால் இந்து மத புராணங்களில் சிலர் இந்த சாகாவரத்தை பெற்றவர்கள் இருக்கிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. பல சக்தி வாய்ந்த அசுரர்களும் அரக்கர்களும் சாகாவரம் பெற முயன்று தோற்று போயுள்ளனர். ஆனால் உண்மையான பக்தி கொண்டவர்களுக்கு இந்த வரம் தானாக கிடைத்தது. சிலருக்கு இந்த வரமே சாபமாகவும் மாறியது. புராணங்களிலும் இதிகாசங்களிலும் குறிப்பிட்டுள்ளபடி மொத்தம் 8 பேர் இந்த சாகாவரத்தை பெற்றுள்ளனர். அவர்கள் யார் என்று பார்க்கலாம். அஸ்வத்தாமனுக்கு இந்த சாகாவரம் அவனின் நல்ல செயலுக்காக வழங்கப்பட்டது அல்ல. இந்த வரமே அவனுக்கு அளிக்கப்பட்ட சாபம். இந்த சாபம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனால் அஸ்வத்தாமனுக்கு வழங்கப்பட்டது. பாண்டவர்களின் 5 புதல்வர்களையும் கொன்று வெறியடங்காத அஸ்வத்தாமன் உத்திரையில் கருவில் இருந்த அபிமன்யுவின் குழந்தை மீது பிரம்மாஸ்திரத்தை எய்தான். மன்னிக்க முடியாத இந்த குற்றத்திற்காக கிருஷ்ணன் அவனிடம் இருந்த மரணத்தை பறித்து கொண்டார். வாழும் காலம் முழுவதும் வலியுடனும் வேதனையுடனும் சாகாமல் வாழ வேண்டும் என்று இவ்வாறு செய்தார். வலி சக்கரவர்த்தி, இவரை மகாபலி என்றும் கூறுவார்கள். 3 உலகத்தையும் ஆண்ட இவர் அசுர குலத்தைச் சேர்ந்த பிரகலாதனின் பேரன். ஒவ்வொரு வருடமும் போனத்தின் போது மக்கள் பார்ப்பதற்காக வருவார்கள் என்று கேரளத்தில் நம்பப்படுகிறது. இவருக்கு சாகாவரத்தை கொடுத்தது திருமால். வியாசர், மிகப்பெரிய ஞானி, முனிவர், மகாபாரதம் என்னும் மாபெரும் இதிகாசத்தை கொடுத்த வேத வியாசகர், ஞானம் மற்றும் அறிவாற்றலின் சின்னமான இவர் பராசர முனிவனின் மகனும் வசிஷ்ட மகர்ஷியின் பேரனும் ஆவார். தீதாயுகத்தின் இறுதியில் பிறந்த இவர் துவாபர யுகம் முடிந்து கலியுகத்திலும் வாழ்வதாக கூறப்படுகிறது. அனுமன், ராமனின் தீவிர பக்தனாக இருந்த அனுமன் ராவணனுக்கு எதிராக ராமன் நிகழ்த்திய போரில் அவனின் புறம் பங்கு கொண்டு தீவிரமாக சண்டையிட்டார். இவர் மகாபாரத போரிலும் அர்ஜுனன் ரதத்தில் இருந்தார். யுகங்கள் கடந்தும் இன்றும் இவர் வாழ்வதாக புராதன குறிப்புகளில் கூறப்பட்டுள்ளது. அதற்கு காரணம் ராமர் ஆஞ்சநேயர் கழித்த வரமும் இட்ட கட்டளையும் தான். விபீஷணன் ராவணனின் சகோதரர். போர் தொடங்கும் முன்னரே விபீஷணன் ராமனிடமிருந்து சரணடைந்து விட்டார். ராமன் கையால் ராவணன் கொல்லப்பட்ட பிறகு இவர் இலங்கையின் அரசனாக முடிசூட்டப்பட்டார். இவர் சாகவரம் வாங்கவில்லை. ஆனால் மகாயுகம் முடியும் வரையான நீண்ட காலம் வாழும் வரத்து பெற்றிருந்தார். கிருபாச்சாரியார், இவர் சந்தனு மன்னனால் தத்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவர். போர்க்கலைகளையும் வேதங்களையும் கற்ற இவர் பின்னாளில் இளவரசர்களுக்கு குருவாக மாறினார். பாரத போரின் முடிவில் கௌரவர்கள் புறம் இருந்த ஒரே வீரர் இவர்தான். குருவம்சத்தின் கடைசி வாரசான அபிமன்யுவின் மகனான பரிஷித்திற்கு போர்க்கலைகளை கற்றுக் கொடுத்தது இவர்தான். இவர் சகோதரியைத்தான் குரு துரோணாச்சாரியர் மணந்தார். பரசுராமர், விஷ்ணுவின் 6வது அவதாரம்தான் பரசுராமர். அனைத்து போர்க்கலைகளையும் வேதங்களையும் திவ்ய அஸ்திரங்களுக்கும் இவர்தான் முன்னோடி. கல்கி புராணத்தில் குறிப்பிட்டுள்ளபடி உலகம் அழியும் தருணத்தில் இவர் மீண்டும் வருவார். அதன் பின் திருமாலின் இறுதி அவதாரத்திற்கு அனைத்து கலகங்களும் கற்றுக் கொடுத்து திவ்ய அஸ்திரங்களை பெற உதவி மனித குலத்தை காப்பாற்றுவார் என்று கூறப்பட்டுள்ளது. மார்க்கண்டேயன் சிவபெருமானின் தீவிர பக்தன். இவருக்கு மரணமில்லா வாழ்வை சிவபெருமானும் யமதர்மனும் வழங்கினர். மரணமில்லா வாழ்வு மட்டுமன்றி இன்றும் இளமையாக இருக்கும் மரணத்தையும் பெற்றுள்ளார். தன் பக்தர்களுக்காக சிவபெருமான் எந்த இல்லைக்கும் செல்வார் என்பதற்கு மார்க்கண்டேயின் கதை உதாரணம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.